சாதாரணமாக ஒரு ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பிளாக் ஷிப்னு ஒரு சேனலாக மாறி விக்கி அந்த மொத்த டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையாக இருக்குது, நிச்சயமாக ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்குன்னு தோணுது. நல்லா இருக்காரு, கண்டிப்பாக ரொம்ப நல்லா வருவார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். சார், சமீபத்தில் நீங்கள் புக்கெல்லாம் கூட ரிலீஸ் பண்ணீங்க சார், இந்த ஹைக்கு வச்சு. அதாவது அந்த புக்கு கூட நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது சார். ஸோ நாங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸாகவே அந்த புக்கு சூப்பராக போயிட்டுருக்கு சார். ஸோ அதை சார்ந்து சில கவிதைகளுக்கான டாபிக்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் கவிதை சொல்ல முடியுமா சார், இந்த ஹைக்கு கவிதை டாபிக் ஏதாவது ஒரு 3 விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். நீங்களே சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் சார். அந்த ஹைக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 3 வரிகளில் இருக்கிறதா ஹைக்கு. இது வந்து ஜாப்பனீஸில் தான் இது வந்து முதல்ல வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்துல் ரஹ்மான் ஐயா, அறிவுமதி இவங்கெல்லாம் சொல்லி பெரிய லெவலில் தமிழ்லையும் இப்போ போயிட்டுருக்கு. அந்த அப்துல் ரஹ்மான் ஐயா பேரில் தான் அந்த ஹைக்கு விழா நடக்குது வருஷ வருஷம். எனக்கு வந்து முதல்ல நான் விகடனில் ஹைக்கு எழுதி தான் நான் வந்து சினிமாவுக்குள்ளே வந்தேன். இப்போ எப்படி சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடித்து வர மாதிரி அப்போது ஒரு 3 வரி கவிதை எழுதிட்டா அது ஒரு பெரிய நம்பிக்கை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஹைக்கு கவிதைகள். நான் முத முத சென்னைக்கு வந்தப்போ கேட்ட ஒரு நல்ல ஹைக்கு, கேட்ட மாத்திரத்தில் புரியாது, சின்ன யோசிச்சா டப்புன்னு அது வந்து புரியும். அதுதான் ஹைக்கோடைய பெரிய அற்புதமே. குளத்தில் சிறுநீர் கழிக்கும் சிறுவன் வானத்தையே அசைக்கிறான். ஒரு நிமிஷம் யோசிச்ச உடனே தான் தெரியும் அது ரிஃப்ளெக்ஷனில் வந்து அது அது அந்த அந்த அதான் ஹைக்கோடைய பெரிய சிறப்பே. நான் எல்லா மேடையிலையும் சொல்கிறேன், மிக அற்புதமான ஒரு ஹைக்கு குகைமா புகழேந்தியுடையது. பழம் விழுங்கிய பறவை பறக்கிறது ஒரு மரத்தை சுமந்து கொண்டு. என்னுடைய கவிதைகளில் எல்லாரும் சொல்ற மேடைகளில் சொல்றது வந்து ஆசையாய் வாங்கினேன் புத்தர் சிலை. இந்த மாதிரி இது பெரிய உலகம், இது கேட்குறப்பே சந்தோஷமா இருக்கும். முத்துக்குமார் நம்ம கூட இல்லை, அற்புதமான லிரிக் ரைட்டர். தினமும் சோற்றுக்கு வரும் நாயிடம், தினமும் சோற்றுக்கு வரும் நாயிடம் வீடு மாறி போவதை யார் சொல்வது. இப்படி நிறைய சூப்பர் சார். நான் என் லைஃப்பில் வேணா சார், நானும் அதே மாதிரி 3 வரியில் சொல்கிறேன், அவங்களும் 3 வரியில் ரீப்ளை பண்ணிட்டு போயிடுறாங்க சார். ஐ லவ் யூ அப்படின்றேன், அதுக்கு எனக்கு ஆள் இருக்கு அப்படின்னு ரீப்ளை வருது சார். என்ன சார் பண்ணுறது, பரவாயில்ல சார். குட் சார், தேங்க்யூ சார். அதாவது உங்களுக்கு ஒரு நினைவு பரிசு நாங்கள் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். பாப்பா கருப்பு சட்டை கணபதி சார், இதில் வந்து ஆரஞ்சு மிட்டாய் இருக்குது சார். நீங்கள் வந்து ஆரஞ்சு மிட்டாய் இனிப்பு தான் சார், இனிப்பு. உங்களுக்கு சினிமாவில் நடந்த இனிப்பான சம்பவம் இது சார். உங்களை மாதிரி ஒரு விஷயத்தை தொடங்க, ஆரஞ்சு மிட்டாய்ன்னு சொல்கிறீங்க, நிறைய மிட்டாய் இருக்குது சார். அது ஆரஞ்சு ஒரு லேட்டாக நல்லா வெளுத்துச்சு சார். இந்த மிட்டாயை வந்து நான் ஒவ்வொரு சிங்கப்பூர் மலேசியா போனால் கூட இந்த மாதிரி மிட்டாய் இருக்கான்னு தேடுவேன். அதை எப்படி தேடி பிடிச்சி எனக்கு கரெக்டாக இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு தெரியல, ரொம்ப பிடிக்கும் இது. நன்றி. அதான் சார் பிளாக் ஷிப் டீம் யாருக்கெல்லாம் என்ன பிடிக்குமோ தேடி தேடி கொடுப்பாங்க சார். உங்களுக்கு சினிமாவில் நடந்த இனிப்பான மொமெண்ட் ஆமாம் சார், அது என்ன? சவுதி சாரை பார்த்த அந்த கணம் தான். அவர் அவர் எப்பயோ எப்படியோ யார் மூலமாக டைரக்டர் ஆகியிருப்போம், ஆனால் வந்து அந்த காலகட்டத்தில் அதே மாதிரி ஒரு படம் கூட இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகும் அவர் ஜாயின்ட் ஃபேமிலிங்கனால என்னுடைய ஆனந்தம் கதை கேட்டு எனக்காக அந்த படத்தை நம்பி கொடுத்த சவுதி சாரை பார்த்த அந்த கணம் தான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத. சூப்பர் சார்.